நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவின்ஸ் காமா ஃபிட். வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, அந்தரங்கம் உள்ளே வராதீர்கள், இது உங்கள் நிகழ்ச்சி. என் பெயர் டேஸ். நான் என்னுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஒரு பெண்மணி நமக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க, என் பெயர் டேஸ். என்னன்றதை பார்ப்போம். டாக்டர், நானும் என் கணவனும் செக்ஸில் ஈடுபடுறப்போ எனக்கு உச்சகட்ட இன்ப நிலை அடிக்கடி வருது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் என் கணவனும் செக்ஸில் ஈடுபடுறப்போ அந்த உச்சகட்டத்தை நோக்கி நான் போகிற பொழுது, அந்த உச்சகட்டம் வருகிற பொழுது எனக்கு வந்து கேஸு டப்பு டுப்புன்னு வருது டாக்டர். இது தப்பா சரியான்னு கேட்குறாங்க. டப்பு டுப்புன்னு வெடிக்குது அப்படின்றாங்க. இது தப்பா இல்லை சரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு பதிலை நாம் பார்ப்போம். அதாவது எப்போவுமே வந்து கணவன் மனைவிக்குள்ள செக்ஸு இருக்கிறப்போ இந்த கேஸ் எல்லாம் வரக்கூடாது. ஒரு சில பெண்களுக்கு என்னாகுன்னா வந்து உச்சகட்ட இன்ப நிலை வரக்கூடிய அந்த நேரத்தில் சிறுநீரும் சேர்ந்து கொப்பளிக்கும், அது ஒரு டிசீஸு. யூரினரி பிளேடரில் இருக்கக்கூடிய சிறுநீர் வந்து தன்னுடைய கணவனோட செக்ஸில் ஈடுபடுறப்ப அந்த பிளேடர் வாலில் போய் ஆணுறுப்பு போய்படும். அப்போ அங்கே இருக்கிற தண்ணி சிறுநீர், அப்படியே கொப்பளிக்கும். ஆமாம், பாய வரிச்சா பாய் நனைஞ்சிரும், சரியா? ஸோ அந்த மாதிரி அது ஒரு விதமான டிசீஸு. அதுக்கு ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா நான் அதற்கான பதிலை அப்புறம் சொல்கிறேன். இப்போ இவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா வந்து தன்னுடைய கணவனோடு ஈடுபடுறப்ப உச்சகட்ட இன்ப நிலையில் தனக்கு கேஸ் உருவாகுது, அதனால் நான் கொஞ்சம் சங்கோச்சப்படுறேன், இதை எப்படி சரி பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பெண்ணுறுப்பை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நாலு உதடுகள் இருக்கும். வெளி உதடுகள் இரண்டு, அதாவது லேபியா மெஜோரா அப்படின்னு சொல்லுவோம். உள் உதடுகள் இரண்டு, பெண்ணுறுப்புக்குள்ள பெண்ணோட ஜெனிட்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய உதடுகள் நான்கு, வெளி உதடுகள் லேபியா மெஜோரா, உள்ளே இருக்கக்கூடிய உதடுகள் வந்து லேபியா மைனோரா. இதுதான் வந்து அந்த நாலு உதடுகள். ஒரு ஆண் வந்து செக்ஸில் ஈடுபடுறப்போ இந்த நாலு உதடு வந்து அந்த ஆணுறுப்பை அப்படியே பிடிச்சி 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 விடும். இப்படி விரிஞ்சிருக்கிற இது வந்து ஆணுறுப்பு உள்ளே போனோடனே அப்படி கவ்வும். இதுதான் வந்து இயல்பான செக்ஸின் நிலை. அப்போ இந்த இரண்டு நாலு உதடுகளையும் தாண்டி வெஜினல் கேனல் அப்படின்ருக்கும். இந்த வெஜினல் கேனல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஆண் செக்ஸில் ஈடுபடுறப்ப ஒரு ஆழ்ந்த நிலையில் வந்து பெனட்ரேட் பண்ணக்கூடிய சில ஆண்கள் உண்டு. இன்னும் சில ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பே கொஞ்சம் பெருசாக ஒரு 2 இன்ச் அதிகமாகவும் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆனல் வாலில் போய், ஆனல் அதாவது ஆசன பகுதியில் இருக்கக்கூடிய சுவரில் போய் ஒரு ஆணுறுப்பு வந்து ஒரு குத்து அப்படி குத்தி, அதாவது புஷ்ஷு புல்லு புஷ்ஷு புல்லு, சரியா? அப்படி போய் வர்றப்ப என்னாகும் அப்படின்னா இந்த ஆனல் வால் மசில்ஸில் போய் ஆணுறுப்பு பட்ட உடனே அங்கே ஏற்கனவே குமுலேட் ஆகிருக்கிற கேஸ் வந்து வெளியில் புஷ்ஷுன்னு வெளியில் வர ஆரம்பிக்கும். சில நேரத்தில் சவுண்டோட ஆட்டோ பாம் மாதிரி வரும். ஸோ அந்த நேரத்தில் அந்தரங்கமான சந்திப்பில் அப்படிலாம் வர்றப்போ ஒரு பெண்ணுக்கு சங்கோஜன்றது தானாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஆனல் வாலெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு உணவு முறைகளை மாற்றிக்கணும். தி பெஸ்ட் ரெமடி அப்படின்னு பார்த்தா மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை விடாமல் வந்து ஜூஸ் எடுத்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப சரியாயிடும். இல்லை மாதுளம்பழம் தோலவே நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக ஒரு பெண்மணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக்ஸில் ஈடுபடுறப்ப கேஸ் வெடிக்காது. ஆக வந்து நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறப்ப இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து நல்ல உணவு முறைகள், தோற்பான உணவுகள் நிறையா எடுங்க. வாழைப்பூவை சட்னியாக அரைக்கலாம், தொடர்ந்து சாப்பிட்லாம். நீங்களும் சில உலர்ந்த பருப்புகளை வந்து ஊற வச்சு தொடர்ந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்கள் கணவரோடு நீங்கள் ஈடுபடுறப்ப வாய்வு வேகமாக வெளியில் கிளம்பாது. இதுவே நம்ம நிகழ்ச்சி அந்தரங்கம் உள்ளே வராதீர்களில் உங்களுக்கு தரக்கூடிய பதில். நன்றி. Please subscribe to our YouTube channel பாலியல் மந்திரம் டிவி. காதல் நீச்சல், கலவி நீச்சல், வேகமாய் இன்னும் வேகமாய் மூச்சு வாங்காமல் முத்தெடுக்க ஆதவன் ஆக்டிவ் மோட்டேல் பிளஸ் மாத்திரைகள். தக தக
சக்தியும் தரிக்கிட்ட உங்கள் காம தாகம் அதிகரித்திட ஆதவன் அமுக்கரா பவர் கோல்ட் மாத்திரைகள். ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆதவன் கிளினிக், சென்னை கோயம்பேடு. ஃபோன் 0444-8593187. Mobile 81249-7667. 73997-7667. Adhavan Clinic, Chennai, Vadapalani. Phone 044-236-50668. Mobile 63844-7667. 95141-7667. Adhavan Clinic, Karur. Phone 04324-233667. Mobile 73994-7667. Adhavan Clinic, Salem. Phone 0427-497-1620. Mobile 73995-7667. Adhavan Clinic, Puducherry. Phone 0413-229-0757. Mobile 86084-0041. Adhavan Clinic, Madurai. Phone 0452-796-0291. Mobile 91761-7667. 86084-0035. Adhavan Clinic, Tiruchi. Phone 0431-3511-348. Mobile 81245-7667. 90477667. Adhavan Clinic, Coimbatore. Mobile 77081-7667. எங்களுடைய மருந்துகள் கீழ்கண்ட ஆதவன் ஆயுஷ் பார்மா மருந்தகங்களில் கிடைக்கும். ஆதவன் ஆயுஷ் பார்மா, சென்னை, டிநகர். மொபைல் 7398-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா, ராஜபாளையம். மொபைல் 7399-2-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா, கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். மொபைல் 7399-3-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா, கோயம்புத்தூர். மொபைல் 81243-7667. டாக்டர் அருண் சின்னையா அவர்களை சந்திக்க முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய சென்னை கோயம்பேடு 81249-7667. 7399-77667. சென்னை வடபழனி 63844-7667. 95141-7667. புதுச்சேரி 86084-0041. திருச்சி 81245-7667. 90947-7667. கரூர் 73994-7667. சேலம் 73995-7667. கோயம்புத்தூர் 77081-7667. 81243-7667. மதுரை 91761-7667. 86084-0035. ராஜபாளையம் 73992-7667. கிருஷ்ணன் கோயில் 73993-7667. என்று என்னை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ். ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் www.arunchinnaya.com ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ். 86084-0035. 91761-7667. 77081-7667. For online consultation, India and overseas, please contact 81240-7667, 81241-7667, 81246-7667, 81244-7667, 73999-7667.